சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சளி வந்து அடிக்கடி வந்து பிடிச்சிட்டே இருக்கும். என்ன காரணத்துக்கு பிடிக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. சில பேர்த்துக்கு இதே மாதிரி மூக்கடைப்பு, சுவாச பாதையில வந்து பிரச்சனை, தலையில நீர் கோர்த்துக்கிறது, சில பேர்த்துக்கு அது வந்து ஆஸ்துமாவா வந்து இருக்கும், சில பேர்த்துக்கு மார்பு சளி, நுரையீரல் சளி, இந்த மாதிரி நீர் வடிவில சில பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கபம். கபம்னா நிறைய பேத்துக்கு தெரியாததான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையுது. சோ இந்த வீடியோல நம்ம கபத்தை பத்தி பார்க்க போறோம். இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட மத்த வீடியோஸ பார்த்துட்டு அவங்களுக்கு குணமான கமெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க, அதை உங்களுக்கு இப்ப நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். நம்ம சேனலோட எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதா இருக்கும். பொதுவாவே நம்ம உடல்ல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவர் கூட்டணி தான் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு காரணமா அமையுது. வாதம் அப்படின்றது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவது, பித்தம் அப்படின்றது வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹீட் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கபம் அப்படின்றது குளிர்ந்த தன்மையை குறிக்கிறது, அதாவது நீர் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்றது கூடுனாலோ குறைஞ்சாலோ நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். இதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரது 95வது அதிகாரத்துல 941வது குறளா இது இருக்கு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுதான் வந்து இந்த வாதம், பித்தம், கபம் மூன்றும் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடல்ல இருக்கக்கூடிய 4448 நோய்களுக்கு இந்த மூணு தான் வந்து காரணமா இருக்கு. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1482 நோய்கள் வாதத்தினாலும், 1483 நோய்கள் கபத்தினாலும், மறுபடியும் 1483 நோய்கள் வந்து பித்தத்தினாலும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்களும் சித்த மருத்துவ நூல்களும் வந்து நமக்கு பிரிச்சு சொல்றாங்க. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்றது உடல்ல எல்லா பகுதிகளிலையும் வேலை செஞ்சாலும் சில பகுதிகளில் தங்கி வேலை செய்யக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாதம் வந்து அடிவகுத்துல இருந்து காலோடைய கீழ் பாதம் வரைக்கும் நமக்கு தங்கி செயல்படக்கூடியது. பித்தம் அப்படின்னா அடி வயிற்றுல இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் தங்கி செயல்படக்கூடியது. கபம் அப்படின்றது நெஞ்சு பகுதியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் தங்கி செயல்படக்கூடியது. இந்த மூன்றும் தான் உடலின் பல நோய்களுக்கு காரணம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சளி பிரச்சனைகளால, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால உடல்ல பாதிக்கப்படக்கூடியவங்க என்னென்ன சாப்பிடுறோம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற கவனம் வந்து நமக்கு தேவை. சோ நிறைய பேர்த்து இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க இந்த உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிடுறீங்களா அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கபத்தை வளர்க்கும் உணவுகள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, பால், பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ், இனிப்பு வகைகள், தர்பூசணி, மஞ்சள் பூசணி, பீக்கங்காய், சுரக்காய், வெள்ளரி, குளிர்பானங்கள், சாக்லேட், இந்த மாதிரியான உணவுகள் வந்து உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து அதிகாலை வேலையோ அல்லது இரவு வேலைகளோ சாப்பிட வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அதனாலதான் உடல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நீங்க உங்களோட உணவு வகைகளை இப்ப நான் சொல்லியிருக்கத காலை வேலையிலோ இரவு வேலைகளோ சாப்பிடறதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, அடிக்கடி சளி பிரச்சனை, சலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகளால பாதிப்புல இருந்து உங்களுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பாக இது அமையும். அப்போ இந்த கபம் வந்து உடம்புல இருந்து போறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மிளகு, திப்பிலி, ஆடாதொடை, துளசி, கற்பூரவல்லி, தூதுவளை, இது எல்லாமே வந்து கபத்தை போக்கக்கூடிய பொருட்கள். இதை வந்து உங்க அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு அமையும். இதுவரைக்கும் மாற்றி தவறுதலாக நீங்க உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல கபத்தை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா எனக்கு வந்து தெரிவிக்கலாம். இல்ல இத பத்தின ஐடியா இது வரைக்கும் எனக்கு இருந்தது இல்ல, இந்த வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். இது போக மேலும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா nextday360@gmail.com மூலமா நீங்க அந்த தகவல்களை எனக்கு தெரிவிக்கலாம். நான் வீடியோவா பதிவு பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே nextday360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.